The one and only Bodhisali. Bodhisali and Raphael. Shirts and trousers. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. அந்த வகையில் இதுவரையில் எந்த ஒரு தேர்தலிலும் பின்பற்றாத புதிய வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அது என்ன மாதிரியான வியூகம் விரிவாக பார்ப்போம். விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததையொட்டி அந்த தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக தேர்தலில் போட்டியில்லை என அறிவித்துவிட்டது. புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடவில்லை என அறிவித்திருக்கிறது. அதனால் திமுக பாமக நாதக இடையிலான மும்முனை போட்டியாக களம் மாறியிருக்கிறது. அரசியல் கட்சிகள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றினார். வழக்கமாக பிரச்சார மேடைகளில் திமுக அதிமுகவில் இருப்பவர்களும் எங்கள் பங்காளிகள்தான், அவர்கள் எனக்காக வாக்களிப்பார்கள் என சீமான் வேடிக்கையாக பேசுவது வழக்கம். ஆனால் இந்த முறை நேரடியாகவே அதிமுக மற்றும் தேமுதிகவினரிடம் தங்களுக்கு வாக்களிக்கும்படி உருக்கமாக கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் சீமான். அவர் பேசும்போது, அதிமுக தேமுதிகவில் இருக்கிற அருமை பெருமக்கள், என் உறவுகள், நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்களிடம் நான் கேட்பது, 2009 தேர்தலில் திமுக காங்கிரஸை வீழ்த்த இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன். 2011 அதிமுக தேமுதிக கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன். அதற்கு எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. திமுக நமக்கு பொது எதிரி. அவர்களை வீழ்த்துவதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு இந்த தேர்தல். அதேபோல 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட 41 தொகுதியிலும் வேலை செய்தேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவரின் தொகுதியில் வேலை செய்தேன். அவரின் மேல் எங்களுக்கு நிறைய நன்மதிப்பு உண்டு. குறிப்பாக தம்பி விஜய பிரபாகரன் விருதுநகரில் தோற்றிருக்க கூடாது, அது எங்களுக்கு மனசுமை வலி. இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் திமுக என்னும் நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டில் நல்லாட்சி மலராது. அதற்கு உங்கள் ஆதரவை எளிய பிள்ளைகளான எங்களுக்கு தர வேண்டும் என கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது, விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை சந்தித்தும் நாம் தமிழர் நிர்வாகிகள் ஆதரவு கேட்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதிமுக தேமுதிக தேர்தலை புறக்கணித்திருக்கும் வேளையில் தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடவில்லை என அறிவித்திருக்கும் நிலையில் இப்படியொரு வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார் சீமான். கடந்த முறை 8000 அதிகமான வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தது நாம் தமிழர் கட்சி. இந்த முறை அதிமுக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு நல்ல வாக்குகளை பெற்று 2வது இடத்தையாவது பிடித்துவிட வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். தி ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசலி. போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.